தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களை, வெற்றிகரமாக 38வது நாள் வந்திருக்கிறோம் பிரம்மச்சரி பயணத்தில். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கீழே கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்கீங்க, நிறைய ஊக்கம் கொடுக்கும் விஷயங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி. நான் வந்து நேற்றைய தினம் வந்து கம்யூனிட்டிக்காக சொன்னதுக்காக பல சகோதரர்களும் தொடர்பு கொண்டிருக்கீங்க. மிக விரைவாக நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். வேக வேகமாக கேள்வி பதிலுக்குள்ளே போயிடுறேங்க. இன்றைக்காவது பத்திரகிரியாரின் அந்த வைராக்கியமான விஷயங்கள் பலவற்றையும் இந்த வீடியோ இறுதியில நம்ம பாக்குறதுக்கு நேரம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். வாழ்க வளமுடன் அண்ணா. வணக்கம். எந்த ஒரு செயலையும் சரியான நேரத்துக்கு செய்ய முடியவில்லை, சோம்பேறித்தனமாக இருக்கிறது. முன்னாடி நாள் இரவு ஒரு பிளான் பண்ணுறேன், இந்த டைமுக்கு இது பண்ண வேண்டும் என்று. ஆனால் காலையில் எழுந்தவுடன் எல்லாம் சொதப்பி விடுகிறது. அப்புறமாக செய்து கொள்ளலாம் என்ற எண்ணம் வருகிறது. ஹவு டு ஓவர் கம் லேசினஸ் அண்ட் ப்ரோகாஸ்டினேஷன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரரே. நம்ம வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணுறோம், அப்புறம் நான் சூழல்களும் அந்த எல்லாமே சேர்ந்து அது தடங்கள் ஆகுது. நல்லா கவனிச்சு பாருங்க, நம்மையே நம்ம சரி பண்ணிக்க முடியல, நம்மளுடைய விஷயங்களையே நாம் சரியாக எடுத்துகிட்டு வர முடியாது. இந்த சூழ்நிலையில தான் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கிறது, அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறது, அப்படியெல்லாம் உழந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த லேசினஸ்லிருந்து விடுபடணும் என்றால் வைராக்கியத்தை கை கொள்ள வேண்டும். ஆச்சுங்களா, வைராக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டும். நான் வந்து எந்திரிப்பேன், நாளைக்கு 3 மணிக்கு எந்திரிப்பேன் அப்படின்னு நீங்கள் நாளை காலையில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை வந்து இரவே முத்திரை பதித்தல் மாதிரி ஒரு 10 முறை 20 முறை மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும்போதே சொல்லிடுங்க, மனசுக்கு ஊக்கத்தை கொடுத்துருங்க. ஒரு நல்ல ஒரு அழுத்தமான பதிவுகளை மனசில் வச்சுட்டீங்கன்னா நாளைக்கு காலையில் உங்களுக்கு அலாரம் அடிக்காமல் கூட எழுப்பிவிட்டுரும், சரிங்களா? ஸோ அதுக்கு என்ன தேவைன்னா, உங்களுடைய மனசு மேம்போக்காக இருக்குது, வெளி உலகத்தை சார்ந்து இருக்குது, இன்பத்தை நோக்கி இருக்குது, இன்ப நாட்டத்தில் இருக்குது. ஆச்சுங்களா? அப்போது ஒரு நல்ல கவனிங்களே, வலி வர்ற இடத்துல தான் வளர்ச்சி வருது. வலி வர்ற இடம் தான் வலிமை அடையுது. ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு நல்ல உடற்பயிற்சி பண்ணும்போது வலி வருது, ஆனால் அங்கே ஸ்ட்ராங் ஆகுதுங்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் நமக்கு வந்து இந்த போன்ற ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஒன்று உருவாக வேண்டும் என்றால் நம்ம சில கஷ்டங்களை தாண்டி தான் வந்து ஆகணும். அப்போது ஒரு வாழ்க்கையில் வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது, எந்த கஷ்டங்களும் இல்லை, ஒரு வகையான சுதந்திரம் இப்போ எல்லோருக்குமே இருக்கிறதுனால இந்த மாதிரியெல்லாம் வர சூழ்நிலைகள் இருக்குது. மன உறுதியோடு முத்திரை பதித்தல்களை சொல்லுங்கள். ஆச்சுங்களா, அதுதான் பாதை. இதெல்லாம் எளிமையாக கடந்து வரணும்னா முத்திரை பயிற்சி சொல்லணும். நாளைக்கு நான் வந்து தினமும் காலையில் 3 மணிக்கு எழுந்து நன்கு உடற்பயிற்சி செய்வேன் ஒரு 10 தடவை சொல்லுங்களேன், மனசு அப்படியே ட்ரெயின் அப் ஆயிரும். நம்ம தான் ட்ரைனிங் பண்ணி விட்டுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் பண்ணி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அப்புறம் நம்மளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக உயிரணுக்கள் உடல் உற்பத்தி ஆகிட்டு இருக்கிறதுனால, நம்ம உணவு சாப்பிட்றதுனால உயிரணுக்கள் வருது இல்லைங்களா, அதுலேருந்து வர்ற மனமும் சிந்தனைகளும் எல்லாம் புதுசாகவே வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளால் வந்து அந்த பழைய உறுதிப்பாடுகள் மறைக்கப்பட்டுட்டே தான் இருக்கும். இதுதான் இயல்பு. ஆச்சுங்களா, அப்போ திருமூலர் அதுதான் அழகா சொல்லுவாரு, முறைமுறை ஆய்ந்து முயன்றிலர் ஆகில் இறை இறையாளர்க்கும் இருத்தல் அரிது, மறையது காரணம் மற்றொன்றும் இல்லை அப்படிம்பாரு. அதாவது மறைஞ்சிருது. ஆச்சுங்களா, இறைவனின் அருளை பெற்றவர்களாகவே இருந்தாலும் முறையாக ஆய்ந்து முயன்று கொண்டே இல்லைனா இறைவனின் அருளை பெற்றவர்களால் கூட இருக்க முடியாது ஒரு சரியான பாதையில. ஸோ இது புரிஞ்சுக்கோங்க, ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த குழப்பங்கள் வருதா, ஒரு மணி நேரம் தனியாக போங்க, தனியாக ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க, எல்லாமே தெளிஞ்சிடும். ஆச்சுங்களா, இந்த பழைய சிந்தனைகள் எல்லாம் இப்போ புதுசாக வந்து அந்த மறைந்த விஷயங்கள் எல்லாம் நார்மலைஸ் ஆகி உங்களுடைய ரியல் ஸ்டோன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்துடுவீங்க. எப்போனா நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உங்கள் சுயத்தோடு அப்படியே கொஞ்சம் நடைபயணமெல்லாம் போயிட்டு வாங்க, கண்டிப்பாக மாறிடும். சரிங்களா, ஸோ எல்லா நாளுமே ஒரு மாதிரியெல்லாம் இருக்காது, மாறிக்கொண்டே தான் இருக்கும். ஸோ நீங்களும் அதற்கு தகுந்தார் போல் எல்லா நாளும் நான் இப்படியே தான் இருப்பேன்னு நினைச்சிடாதீங்க. நாளை தினமே உங்களுக்கு மோட்டிவேஷன் தானாகவே கூட வரும். நீங்கள் கொஞ்சம் தனிமையை உங்களுக்கு அது கொடுத்தீங்கன்னா அது ரிக்கவர் ஆயிடுவீங்க. ஆச்சா, வாழ்க வளமுடன். டெய்லி நைட் மட்டும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு நாள் 2 நாள் மோட்டிவேஷனில் இருப்பேன், 3வது நாளில் நைட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல, ரிட்டர்ன் அதே பார்த்துக்கே வந்துடுறேன். அதுதான், இதுதான் சகோதரர் சொன்ன மாதிரி மனசில் உறுதி இல்லாமல் இருக்கிறதா. மனசில் உறுதி கொண்டு வரணும் அப்படின்னா ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கோங்க, ஒரு தனிமையில் அமைதியாக அந்த ஒரு நாள் நீங்கள் கடந்து வாங்க. சரியா, ஒரே ஒரு நாள் கடந்து வாங்க, 3வது நாளில் முடியலைங்கிறீங்களா, அந்த ஒரு நாளில் நான் சொன்ன வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் நான் கடந்து வந்துடுறேன். சரிங்களா, நீங்கள் 90 நாள் வேண்டாம், 150 நாள் வேண்டாம், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் கடந்துறேன்னு வந்துட்டீங்கன்னா அன்றைய தினத்தில் அரிசஸ்லேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துட்டீங்கன்னா நாளைய தினம் உங்களுக்கு டபுள் தி பவர் கிடைக்கும்.
அதுலேருந்து கடந்து வர்றது. ஆனால் இன்னைக்கு நாளைய தினம் டபுள் தி பவர் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க, இன்னைக்கு கடந்து வந்துருங்க. இன்றைய ஒரு நாள் உங்களுக்கு அந்த லஸ்ட் வந்து அந்த மொட்டை மாடியிலேறி குதிக்கிற ஸ்டேஜ் வரும். அதுங்களா லஸ்ட் ஒரு மொபைல் ஃபோன் எடுக்கலாமா, இல்லை பெண்கள் பின்னாடி போகலாமா, ஏதாவது வாய்ப்புகள் கிடைக்கான் தேடி ஓடலாமான்னு அந்த லஸ்ட் வருது இல்லைங்களா, அந்த எண்ணத்தை கஷ்டப்பட்டு உடைச்சி அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய ஒரு நாள் சமாளிச்சிட்டிங்கன்னா நாளைய தினம் அது பழக்கமாக மாற ஆரம்பிச்சிடும். பழக்கமாமா, இந்த பழக்கத்தில் சிக்கிதானே போய் இன்பு பின்னாட்டு பின்னாடி ஓடுறோம். ஒரு ட்ரிங்க்ஸே பண்ணாதவனுக்கு போய் அதை கொடுத்தா அது என்னென்னு தெரியாது. ஏற்கனவே நல்லா ட்ரிங்க்ஸ் அடிச்சு பழகினவனுக்கு தான் அது நினைச்சாலே வாயூறு கையூறு கையாடு எல்லாமே பண்ணும். பிடிக்காதவனுக்கு என்ன இருக்கும், அந்த மாதிரி சுய இன்பத்துக்குள்ள மூழ்கி மூழ்கி முத்தெடுத்த பழக்கமானதுனால அது அந்த இன்ப நாட்டம் வந்துட்டே இருக்கு. நம்ம போட்டு வச்சு பதிவு தான் நம்மளை இழுத்துட்டு போகுதே ஒழிய இயல்புல அதெல்லாம் கிடையாது. நம்ம தான் நிறைய விதவிதமான தவறான விஷயங்களுக்குள்ள சிக்கி 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 இன்பத்து பின்னால் ஓடி ஓடி ஒரு முள்ளு மேலே விழுந்த சேலையை எப்படி லாக் ஆகிருக்குமோ அந்த மாதிரி நம்ம அந்த சேலை எடுக்கும்போது சேலையே கிழிஞ்சிரும் இல்லைங்களா, முள்ளு மேலே போட்ட சேலை கிழிஞ்சிரும், துணி கிழிஞ்சிரும். அப்போது அது எவ்வளோ லாகமாக வெளியில் எடுக்கணும்னு பாருங்கள், எப்பேற்பட்ட வேலை பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த இன்பத்து பின்னாடி போய் அப்பத்திக்கு அளவு இன்பத்தை அனுபவிக்கிறதோடு இல்லாமல் பல்வேறு பதிவுகளை இறக்கி வச்சுருக்கோம் லஸ்ட்டுகளை, அதுலேருந்து வெளியில் வரோன்னா பார்த்து பக்குவமாக தான் வந்தாகணும். அப்போது ஒரு முள்ளாக தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது என்ன பண்ணணும், இன்றைய ஒரு தினம் நான் எப்படியாச்சும் நான் தப்பிச்சிருவேன், அப்புறம் நாளைய தினம் வந்துட்டீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு எனர்ஜி உங்கள் கூட வந்துடும். இப்படியே தொடர்ந்து வர 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 ஒரு 48 நாள் கடந்துட்டீங்கன்னா ஒரு உறுதி கிடைச்சிரும் சரிங்களா. வாழ்க வளமுடன். வணக்கம் பிரகாசனா, நான் 4 நாள் பிரம்மச்சரியத்தில் இருந்த பிறகு எனக்கு முதுகு மிகவும் சுறுசுறுப்பாகவும் அதிக ஆற்றலுடனும் இருப்பதை உணர்ந்தேன். 5வது நாள் அந்த ஆற்றலை உணரவில்லை, காரணம் என்ன விளக்க முடியுமா? அதாவதுங்க, ஒரு நாய் எலும்பு துண்டை கடிச்சு ரத்தத்தை குடிச்சுட்டே இருந்து ஆற்றல் விரயம் பண்ணிகிட்டே இருந்து அதனுடைய ரத்தத்தையே அது இன்பம் நினச்சி குடிச்சு அப்படியே ஒரு ஸ்டேஜில் மயங்கி போய் இருக்குது. அந்த நாய் ஒரு முடிவு பண்ணுது, எலும்பு துண்டை நான் கடிக்க மாட்டேன், ஒரு 2-3 நாளைக்கு நான் கடிக்கவே மாட்டேன் அப்படின்னு வச்சுட்டு இருந்தா 5 நாள் 6 நாள் ஆகுது அப்படிங்கும்போது அதுக்கே தெரியுது, ஓ எனக்கு வந்து இது ரத்தத்தை குடிக்காதனால எனக்கு வந்து ஓரளவுக்கு எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு அதுக்கு புரியுது ஆச்சுங்களா. ஆனால் அந்த நாய்க்குட்டிக்கு ஆனால் அது ரத்தத்தை குடிக்காம தான் இருக்குது, அதோடைய ரத்தம் அதுக்குள்ளதான் இருக்குது. ஆனால் அந்த இத்தனை நாள் ரத்தத்தை குடிச்சு ஆன அந்த பலவீனம் அப்படிங்கிறதும் கூட இருக்கும்ல, அதனால் ஏற்பட்ட பலவீனங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு அதுக்கு தேவையான ஆற்றலை தேடி அது போய் தானே ஆகணும். இல்லை திரும்பவும் 5-6 நாள் கழிச்சு மறுபடியும் அதோடைய ரத்தத்தையே குடிச்சிட்டு இருந்தாலும் பலன் இல்லையில, சுய இன்பம் பண்ணுறது இந்த கேடுகளில் சிக்கினது இந்த மாதிரி தான். அப்போது நம்ம வந்து இப்போதான் தப்பிச்சு வந்திருக்கீங்க, 5-6 நாள் தான் ஆயிருக்குது, ஃப்ளாட் லைன் வரும், சில வருடங்கள் போனவங்களுக்குமே ஃப்ளாட் லைன் வரும். உடல் அவ்வளவு தூரம் தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும், தன்னை சரி பண்ணிக்கிறதுக்கு உடல் முயற்சி பண்ணுவது தான் இந்த தளர்வாக இருக்கிறதுக்கு காரணம். எவ்வளவு பிரம்மச்சரிய பயணத்தில் இருக்கும்போது சோர்வாகவும் தளர்வாகவும் இருக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுடைய ஆன்மீக பாதைக்கும் பிரம்மச்சரிய பாதைக்கும் எல்லாவற்றுக்கும் நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. ஃபுல் எனர்ஜியில் பீக்கில் ராக்கெட் மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் போய் ஆற்றல் விரயத்தில் சிக்கிக்குவீங்க. அதனால் இப்படி போகிறதா நல்லது, இதுதான் சிறப்பு. ஒரே முட்டாக சென்னையில் மழை வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி எல்லாம் எனர்ஜி வந்தால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, மறுபடியும் போய் சிக்கிடுவீங்க. அதனால் இறைவனே எல்லாம் தெரிஞ்சதுனால இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாட் லைனை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுவார். நம்ம அதுக்கு தயாராக இருக்கிறோமா, அதை ஏற்றுக்கிறோமா, அதுதான் விஷயம். வாழ்க வளமுடன். அடுத்தது, பிரம்மச்சரியத்தில் நிலைத்து சுயத்தில் இருப்பதன் நோக்கம் என்ன? முக்தி அடைதல் தானே அண்ணா. ஒரு மனிதன் பிறந்து இந்த உலக விஷயத்தில் உழன்று மீண்டும் மீண்டும் பிறந்து தனக்குள் இருக்கும் சிவத்தை உணராமல் தன்னை உணராமல் பிறவி சுழற்சியில் மாட்டிக்கிறாங்க. இறைவனிடம் இருந்து வந்தோம், இறைவனிடம் திரும்ப செல்லுவோம், இந்த பர்பஸ் தானே அண்ணா நம்ம பண்றது, கொஞ்சம் சொல்லுங்க. நமக்கு லாஸ்ட் பர்த் பிறவியா இருக்குமா இது? வாழ்க வளமுடன் அன்பான சகோதரனே. பிரம்மச்சரியத்துல நிலைக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளை நம்ம நல்லா உணர்வதற்கு ஒரு வாய்ப்பு சரிங்களா. பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் இருந்தால் நம்மளை நம்ம உணர முடியாது ஆச்சுங்களா. நம்ம வெளி உலக குழப்பங்கள்லையும் சிக்கல்கள்லையும் வெளி உலக சின்ன சின்ன இன்பங்கள்லையுமே மாட்டிட்டு இருப்போமே ஒழிய தன்னை உணர்வதற்கான அந்த 3வது கண் திறப்போ அப்படி திறந்து நம்ம அடுத்த டைமென்ஷன்ல நம்மளால பார்க்க முடியாமல் போய்விடும் பிரம்மச்சரியத்தில் நிலைக்காமல் இருந்தால். நாமே எல்லாமாகவும் இருக்கிறோம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிரும். அடுத்தது, நாமே எல்லாமாகவும் இருக்கிறோம், நாம் தான் அவன்தான், பெரிய வித்தியாசம் இல்லை. இறைவனோடு ஒன்றுவதற்கு நமக்கு அந்த ஆற்றல் தான் தேவை, அந்த எனர்ஜி தான் தேவை. எனர்ஜி கிடைச்சாதான் ஒரு
ஒரு சின்ன டப்பாவை கூம்பு மாதிரி செஞ்சு ராக்கெட் மாதிரி மேலேயும் போய் சேரும். அதே இது எனர்ஜி இல்லைன்னா பூமியிலேயே தான் கிடக்கும் இல்லைங்களா? ஒரு எனர்ஜி தேவைப்படுது. அந்த எனர்ஜி தான் நம்முடைய பிரம்மச்சரிய எனர்ஜி. அந்த ஆற்றல் நம்ம பிரம்மச்சரியத்தில் நிலைத்து சக்தியை சேர்த்தும் போது சிவத்தின் அருள் கிடைக்க ஆரம்பிக்கும். சிவத்தின் அருள் நமக்கு அடிக்கடி கிடைக்க கிடைக்கத்தான் நாமே அவனாக இருக்கிறோம், அவனிலிருந்து வந்தவர்கள் தான் நம்ம அப்படிங்கறது புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ பர்பஸ் அப்படிங்கிறது அங்கேயே முடிஞ்சிடும் சரிங்களா? பர்பஸ் அப்படிங்கிறது அது சூரியன் எந்த பர்பஸ்ல சுத்திட்டு இருக்கு? அது சுத்தனும் என்று சுத்திட்டு இருக்குது. அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இல்லை, ஆனாலும் அது தான் சுத்தி கொண்டிருக்கிறது. சுத்த வேண்டிய கட்டாயம் இல்லை, அது சுத்திட்டு இருக்குது. ஏன் அது சுத்தியே ஆகணுங்கிற கட்டாயமும் அதற்கு இல்லை சரிங்களா? அது சுதந்திரம் தான். ஆனால் அதன் மூலமாக எவ்வளவு பலன்கள் இந்த சமுதாயத்துக்கு இந்த எல்லா உயிர்களுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நீங்களுமே வந்து பர்பஸ் அப்படிங்கிறதுங்கிறத விட நீங்கள் செய்வது எல்லாமே உங்களுக்கு பயனளிக்குதோ இல்லையோ சமுதாயத்துக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிற விதத்துல உங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும் சரிங்களா? ஒரு எல்லா உயிர்களுக்கும் இது பொருந்தும். ஒரு மாமரம், ஒரு புளிய மரம், ஒரு தென்னை மரம் பாருங்களேன், அது பாக்கல இருக்குது. அதனுடைய கடமை என்னவா நினைச்சுக்குது? அது ஆற்றல் வந்துச்சுன்னா அதை உற்பத்தி பண்ணி ஒரு விதையா கொடுக்கறதோட முடிஞ்சிருது. அது பற்றெல்லாம் வச்சுக்கிறது இல்லை. அடுத்தது அந்த விதைகள் கூட வந்து எத்தனை உயிர்களுக்கு உணவா மாறிட்டு இருக்கு ஆச்சுங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம சுயத்துல நம்ம சிவத்துல நிலைச்சு நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது நம்ம இதுக்கு தான் பிறந்தோம், இதுதான் பண்ண போறோம், இப்படித்தான் வாழணும் அப்படிலாம் இல்லை. நம்ம இருப்போம், நம்ம நம்மளா இருப்போம், நம்ம நம்மளா இருக்கிறதுனால சமுதாயத்துக்கு பலனா இருக்கும். சமுதாயத்துக்கு பலன் வரும், அது பலன் வரணுங்கிற தேவை கூட நமக்கு தோணாது ஆச்சுங்களா? அது நம்ம வாட்டுக்கு நம்முடைய சுயத்துல நம்ம இருந்துட்டு இருப்போம். நம்ம சிவமாகவே இருந்தார் சிவமாகி யாவும் தாமாகி இருந்தார் சிவன் செயல் தன்னை நோக்கி எல்லாம் நமக்குள்ளேயே நிலச்சு நிலச்சு தன் நமக்குள்ளேயே அப்படியே சிவத்திலேயே இருக்கிறதா. இங்க இருந்தா என்ன, எங்கேயோ போய் சிவநிலையின்னு ஏதோ ஒரு இடத்த கற்பனை பண்ணிட்டு போய் சேர்ந்தா என்ன, எல்லாமே இறைவனோடு ஒன்றுவது தானே. அதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி வேணும்ல. எனர்ஜின்னு ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா சக்தி வரும்போது, சத்தன் அருள் வரும்போது, சக்தி அருள் வரும்போது சத்தன் அருள் வர ஆரம்பிச்சிரும். அப்படி வரும்போது நமக்கு அப்படி அப்படியே புரிய ஆரம்பிச்சிரும் சரிங்களா? வாழ்க வளமுடன். அடுத்தது சகோதரர் கேட்டிருக்காரு, ஒன்றுமில்லாத வாழ்க்கையை எல்லாம் இருக்கிறது என்று நினைத்து வாழ்வதில் என்ன பயன்? வாழ்க வளமுடன். அதுதான் உண்மையும் கூடங்க. ஒன்றும் இல்லாத வாழ்க்கை தான், ஆனா எல்லாம் இருக்கிறது அப்படின்னு நினைச்சு அது பின்னாடி ஓடி அதை கண்டு மயங்கி போயிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ அதுல எந்த பயனும் இல்லை ஆச்சுங்களா? எந்த பயனும் இல்லை. ஆனாலுமே அது பயனை எதிர்பார்த்து எதுவும் இல்லை, பயன்கிறதுக்கே அர்த்தம் இல்லை அப்படிங்கிறதுனால ஒன்றும் இல்லாதது தான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுல பெருசா பற்று எதுவும் வைத்து கொள்ளாமல் அதற்கு நாம் அடிமையாகி விடாமல் நம்ம சுயத்தில் நிலைத்து சிவமாகி வாழ வேண்டியதுதான். இதுதான் அதுதான் அப்படிதான் இப்படிதான்டால எதுவுமே இல்லை. வாழ்க வளமுடன். அடுத்ததாக வைராக்கிய சதகத்துக்குள்ள வந்துடலாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வாரமா நான் இதை சொல்லிட்டே இருக்கிறேன், மிஸ் ஆகிட்டே இருந்தது, இன்னைக்கு எடுத்து வச்சுட்டேன். குறைந்த கேள்வி பதில்கள் தான், அதனால வேக வேகமா இன்னைக்கு வைராக்கிய சதகத்தை மேக்சிமம் பாத்திரலாங்க. வைராக்கிய சதகம் பத்திரகிரியார் எழுதுனது. பத்திரகிரியார் யாருன்னு நான் இதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இந்த சேலஞ்ச் ஆரம்பிச்சப்ப சில கதைகளை சொல்லியிருப்பேன், அவருடைய வாழ்க்கை பற்றிய கதை கூட சொல்லியிருப்பேன். அவர் எழுதின முக்கியமான விஷயங்கள் நான் படிச்சுட்டு வரேன். நீ உன்னுடைய பிறப்பு வளர்ப்பின் மதிப்பு தன் மதிப்பு முதலியவற்றை தியாகம் செய்து செல்வத்தை அடைவதற்காக இவ்வுலகையும் வானுலகத்தையும் சுற்றி வந்தாலும் உன்னுடைய முயற்சிகளில் வெற்றி காணவே மாட்டாய். எப்படி சொல்லியிருக்காரு பாருங்களேன், நல்லா ஆழமா கவனிங்க. இது ஒரே விஷயத்துல எவ்வளவு அர்த்தம் இருக்கு. நீங்க உங்களுடைய பிறப்பு வளர்ப்பினுடைய மதிப்பு அப்புறம் தன் மதிப்பு ஆச்சுங்களா, இதை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வெளி உலகத்துல செல்வத்தை அடைவதற்காக வானுலகம் வரை நீங்க போயிட்டு வந்தாலுமே கூட உங்களுடைய முயற்சிகளை நீங்க வெற்றி காணவே போறது இல்லை. ஒருவேளை வெற்றி கிடைத்தாலும் உன்னுடைய ஆசைகள் திருப்தி அடைய மாட்டா. ஓ இழிவான மனிதனே, இந்த உடலை ஒரு சிறு துணியால் மறைப்பதற்கும் உன் வயிற்று குழியை நிறைப்பதற்கும் நீ என்னென்ன கோரமான குற்றங்களையும் பாவங்களையும் செய்ய துணிகிறாய் என்பதை மறவாதே. அவா ஓடும் ஓர் ஆறு, ஆசைகள் அதனுடைய தண்ணீர். அதாவது அவா விருப்பம், விருப்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆறு போல ஓடுது, ஆசைகள்ங்கிறது அதுக்குள்ள இருக்கிற தண்ணி, விருப்பங்கள் அதனுடைய அலைகள், பொருள்களிடத்துள்ள பற்றுகள், அதில் வசிக்கும் இரையாகிய மிருகங்கள் செங்குத்தான கரையை உடையதாலும்
அறியாமையாகிய எண்ணற்ற நீர் சுழல்கள் இருப்பதாலும் ஒருவன் இந்த ஆற்றை கடக்க முடியாது. தூய்மையான மனமுடைய யோகிகளே இந்த ஆற்றை கடந்து உயர்ந்த ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். ஆச்சுங்களா, நம்ம படுற ஆசை, நம்ம வச்சிருக்கிற பற்று, நம்ம வச்சிருக்கிற ஒவ்வொரு விஷயங்கள் மீது நம்ம வச்சிருக்கிற இந்த கவனங்கள், இது அறியாமையா இருக்கிறது. சில அறியாமைன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இப்ப பிரம்மசரியத்தை பற்றி அறியாமல் எவ்வளவு அறியாதவர்கள் சுத்திட்டு இருக்காங்க. இப்ப அறியாதவர்கள் யோசிச்சு பாருங்க, தமிழ் வார்த்தை அறியாதவர்கள்ங்கிற வார்த்தை பிரிச்சு பாருங்க, எவ்வளவு சத்தியம் அதுக்குள்ள இருக்கு. தவத்தை பத்தி அறியாதவங்க, சரிங்களா, அறியாதவர்கள், தவம் அறியாதவர்கள், தவம் அறியாதவர்கள், அது அறியாதவர்கள், அன்னோன் பீப்புள்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல வரும். ஆனா தமிழ்ல தவத்தை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள் அறியாதவர்கள், ஆச்சுங்களா, அறியாதவர்கள். அப்போ அறியாதவர்கள், அறியாதவர்களும் பிரம்மசரியத்தை உணராதவர்களும் தன்னை உணராதவர்களும் இந்த உலகத்தில் உள்ள புற விஷயங்களில் மயக்கம் கொண்டு அதன் பின்னாடி ஓடிக்கொண்டே இருப்பதன் மூலமாக அவங்க அந்த உலக சுழல்களுக்குள்ளாகவே, அந்த ஆற்று சுழலுக்குள்ளாகவே சிக்கி சின்னாபின்னம் ஆயிடுவாங்க. அதுவும் தூய்மையான மனமுடைய யோகிகள் மட்டுமே இந்த ஆற்றை கடந்து ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். இல்லைன்னா 10 நிமிஷம் உட்கார்ந்து ஆக்கினை துரிய உணர்வுல உட்கார முடியுமா? யோசிச்சு பாருங்க, ஒரு 10 நிமிஷம், 10 நிமிஷம் நீங்க இறை நிலையில், இறை சிந்தனையில் அமைதி அடைவதற்கே வாய்ப்பு இல்லாம சுத்திட்டு இருக்கிற நிலைமை வந்துடும். ஏன்னா அவ்வளவு அழுக்குகளுக்குள்ள சுத்திட்டு அந்த அறிவை வைத்துக் கொண்டு ஒவ்வொருவரையும் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிருந்தா அங்க என்ன இருக்க போகுது? ஆச்சுங்களா, வாழ்க வளமுடன். அடுத்தது, இவ்வுலகத்தில் உள்ள எல்லா இன்பம் ஈட்டும் பொருள்களும் அழியும் தன்மையுடையன என்றும், என்றைக்காவது ஒரு நாள் அவை உன்னை விட்டு விலகும் என்றும் நன்றாக தெரிந்திருக்கும் போது அவற்றை நீயாகவே இப்போது துறந்து விட்டு ஏன் நிரந்தர ஆனந்தத்தை அனுபவிக்க கூடாது? பிரம்ம ஞானத்தால் ஏற்படும் பகுத்தறிவுள்ள ஒருவன் தனக்கு இதுவரை இன்பத்தை கொடுத்து வந்த செல்வத்தை முற்றிலும் புறக்கணிப்பதை காட்டிலும் வேறு செய்யக்கூடிய அதிசய செயல் ஒன்றும் கிடையாது. மலை குன்றுகளில், மலை குகைகளில் வசித்து மேலான ஒளி, கடவுளின் மேல் தியானம் செய்யும் துறவிகளின் வாழ்க்கையே உண்மையில் உன்னதமானது. அது மாளிகையில் வாழ்ந்து விஷய போகத்திலும் வீண் கற்பனையிலும் காலத்தை கழிக்கும் மனிதர்களுடையதல்ல. பிச்சையில் கிடைத்ததை உண்டு வெறும் தரையில் படுத்து தன்னம்பிக்கையோடும் 1000 ஓட்டுகளாகிய ஓட்டைகளோடு உள்ள கம்பளத்தோடும் வசிக்கும் ஒரு துறவியின் வாழ்க்கையே மிகவும் உயர்ந்ததும் உன்னதமானதும் ஆகும். அது அறுசுவை உண்டியோடு அழகான படுக்கையில் உறங்கி விலை உயர்ந்த ஆடைகளை அணியும் மனிதர்களுடையது அல்ல. உண்மையான இன்பத்தை அவர்கள் உணர மாட்டார்கள். அறியாமை காரணமாக நன்றாக எரியும் தீயில் பூச்சிகள் விழுகின்றன. கொக்கியில் மாட்டப்பட்டிருக்கும் இரையை மீன்கள் எளிமையாக பிடித்து விடுகின்றன. ஆனால் பகுத்தறிவும் அல்லது நல்லது கெட்டது என்று தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவும் பெற்றுள்ள மனிதன் அநேக வித தோஷங்களோடு கூடிய விஷய போகத்தை துறப்பதில்லை. மயக்கத்திற்குத்தான் என்ன புரிந்து கொள்ள முடியாத சக்தி, ஆச்சுங்களா. நல்லா பாருங்களேன், மீனுக்கு கொக்கியில மாட்டியிருக்கிற இறை எளிமையா கிடைக்கும், இன்பம் எளிமையா கிடைக்கும். ஆனா அதை போய் பிடிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்? மீனுக்கு மீன் தூண்டில புழு போட்டு போட்டா மீன் வந்து ஒரு இறையை பிடிக்கணும்னா தண்ணிக்குள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டு போய் பிடிக்கணும். ஆனா கொக்கியில மாட்டின இறையில கிடைச்சிருக்கிற அந்த இன்பம் டக்குன்னு கிடைச்சிரும், ஆச்சுங்களா. அப்போ அதை சாப்பிட்றது மூலமா அந்த மீன் தன்னுடைய உயிரையே இழக்க போகுது. அது மாதிரிதான் உங்கள் மொபைல் போன்ல இன்பம் ஈஸியா கிடைச்சிரும், பட்டனை தட்டினா கிடைச்சிரும். ஆனா அதுக்குள்ள கொக்கி இருக்கு. அது என்ன கொக்கி? உங்கள் உயிராற்றலை உறிந்து கொள்ளும் கொக்கி இருக்கு, ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன். அடுத்தது, உயர்ந்த கட்டிடங்களும் கற்றறிந்த பிள்ளைகளும் கட்டி கட்டியாக பொண்ணும் அழகிய இளம் மனைவியும் நல்ல உடல் நலமும் பெற்றிருப்பதுதான் உண்மையான உயர்வு என்று நினைப்பவர்கள் அறிவிலிகள், முட்டாள்கள். ஏனெனில் அவர்கள் மயங்கி இவ்வுலக சிறைச்சாலைக்குள்ளே புகுந்து கொள்வார்கள். ஆனால் அழியும் தன்மையுடையதால் இவ்வுலக சுகத்தையும் அதன் இன்பத்தையும் அதனுடைய சந்தோஷத்தையும் துறப்பவனே உண்மையிலேயே உயர்ந்தவன். மனிதர்கள் செல்வம், மாது, குடி இவற்றை வெட்கம் இல்லாமல் மிக்க ஆவலோடு நாடுகின்றனரே. இமயமலையில் பள்ளத்தாக்குகளுக்குள்ளும் தெய்வீகமான கங்கை கரையிலும் அழிந்து போய் விட்டனவா என்ன? இந்த மனிதர்கள் உலகியலாகிய சகதியில் உழல்கிறார்களே, ஏன் இந்த அந்த மலை குகைகளில் கிழங்குகளும் மூலிகைகளும் கிடைப்பதில்லையா?
நல்லது அல்லது பழங்களை கொடுக்கக்கூடிய மரங்கள் அழிந்து போய் விட்டதா? அறிவில்லாத மனிதனே, எழுந்திரு, என்னுடன் வா. இழிவான செல்வந்தர்களுடைய பெயர்களே கேட்கப்படாத ஏகாந்தமுள்ள குகைகளுக்குள் போவோம். கிழங்கு, மூலிகை, காட்டில் உள்ள பழங்கள் முதலியவற்றை தின்று உயிர் வாழ்வோம். புத்துயிருக்கும் புத்துயிரளிக்கும் குளிர்ந்த கங்கை தண்ணீரை குடிப்போம். கரையில் இருக்கும் கொடிகளின் மேலும் மரச்சுள்ளிகளின் மேலும் படுத்து உறங்குவோம். மலை குகைகளின் பாறைகளின் மேல் இலை பாருவோம். கருணையே வடிவமான சிவபிரான் மேல் இரவும் பகலும் ஆழ்ந்த தியானம் செய்து திருப்தியோடு அமைதியான வாழ்க்கை நடத்துவோம். நாம் சந்தோஷமாக இருப்போம். பேராசைக்காரர்கள் துயரப்படட்டும். பெரிய மேருமலைக்கு சமமான பொன் கிடைத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உலக வாழ்க்கை எப்போதும் பயத்தோடு கூடியிருக்கிறது. ஆனால் துறவியே, துறவே மனிதனை முற்றிலும் பயமின்றி இருக்க செய்கிறது. ஏன்னா அவங்களுக்கு இழக்கிறக்கு ஒண்ணுமே இல்லை. ஆச்சுங்களா? வாழ்க வளமுடன். பாருங்களேன், அந்த காலகட்டங்கள்ல எவ்வளவு ஒரு வைராக்கியத்தோடு, எவ்வளவு ஒரு மன உறுதியோடு, எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லி ஒரு ஊக்கம் கொடுத்து, தி எஜுகேஷன்ல எல்லா விதத்திலும் தன்னை முழுமையடைந்து சிவத்தோடு ஒன்றுவதற்கான பாதையை காட்டிக்கொண்டே வந்திருக்கிறார்கள் குருமார்கள் எல்லாம். அப்படி அந்த அளவுக்கு ஒரு ஆழ்ந்த புரிதலும் பார்வையும் இருந்ததுனாலதான் நம்முடைய தேசத்துல, நம்முடைய பாரத தேசத்துல வந்து அவ்வளவு துறவிகளும் யோகிகளும். வெளிநாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு குருமார் தான். அந்த ஒருத்தர் வந்து அவர் ஒரு புத்தகத்தை எழுதி அதுவே உலகம் முழுவதும் பரப்பி அப்படி போயிட்டு. ஆனா இங்க அப்படி இல்லை. நம்ம நாட்டுல ஊருக்கு நாலு, ஊருக்கு நாளா நம்முடைய தேசத்துல, நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள ஊர் எங்க நிறைய ஊர்கள்ல வந்து பாருங்க, நீங்களே பார்த்துருக்கலாம். இந்த குழி தோண்டி இருப்பாங்க, தோண்டும் போது அந்த முதுமக்கள் தாலி தோண்டி எடுக்கப்பட்டிருக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை சோடுதான் இருக்கும். கிட்டத்தட்ட 200-250 வருஷம் வாழாமல் முதுமக்கள் தாலிக்குள்ள, அவ்வளவு சின்ன முதுமக்கள் தாலி அளவுக்கு ஒரு மனிதன் சுருங்கிவிட முடியாது. அவ்வளவு காலம் 150 வருடம் வரை வாழ்ந்து ஒவ்வொரு ஊருக்கும் 100-150 முதுமக்கள் தாலியை எடுக்கிற அளவுக்கு எப்பேற்பட்ட ஒரு கல்ச்சரில் இங்க நம்ம தேசம் வாழ்ந்திருக்கு. இது யாரு முதுமக்கள் தாலி தோண்டி எடுக்கிற அளவுக்கு இருக்குதுன்னா, தரமான வாழ்க்கை முறை நடத்திய குடும்பஸ்தர்கள். ஆச்சுங்களா? குடும்பஸ்தர்களே இருந்தாலும் நான் இங்க வயதானவர்களோடு பேசும்போது கொள்ளுப்பாட்டி அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, தாம் வந்தா அப்படிம்பாரு அப்படிம்பாங்க. எப்படி தன்னுடைய கணவனை தாம் வந்தாரா அப்படிம்பாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, தான் வந்தாரா. ஆச்சு பாருங்களா, அவங்களுக்கு வித்தியாசமே தெரியல. தான் தன் கணவரும் வேற வேற இல்லை, தான் வந்தாரா, தான் வந்தாரா, தாம் போயிட்டாரா. யோசி பாருங்க, எவ்வளவு அழகான வார்த்தைகள். ஒரு வார்த்தை பேசும்போது கூட இப்ப தான் 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 அது அத்தானா மாறுச்சு. புரிஞ்சுதுங்களா? அர்த்தம் தெரியாம போயிருச்சுல. தான் வந்தாரா, தான் போனாரா அப்படிங்கும்போது தான் அத்தான் அத்தான் அப்படின்னு மாதிரி வேற மாதிரி வந்து அவர் அது காமத்துக்கான வார்த்தைய மாதிரி செல்ல பெயர மாதிரி மிருக வாழ்க்கைக்குள்ள போயிடுச்சு. ஆச்சுங்களா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ தான் என்பதை உணர்ந்திருந்தாங்க முன்னோர்கள். வந்து அவ்வளவு ஆழமா ஒரு தெளிவான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஒரு முதுமக்கள் தாலி, ஒரு சமுதாயத்துக்குள் இருக்கிறவங்களே இவ்வளவு தூரம் நோய் நொடி இல்லாமல், வயதாகாமல், அவ்வளவு உடல் சிறுத்ததிலிருந்து பெருத்து, பெருத்ததிலிருந்து சிறுத்து போய் உயிரே போகாமல் எடுத்து அந்த முதுமக்கள் தாலிக்குள்ள வச்சு புதைச்சதை அதையெல்லாம் காப்பி அடிச்சுதான் வெளிநாடுகள்ல டப்பாக்குள்ள ஓட்டு புதைக்கிறது அப்படியெல்லாம் கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, குடும்ப வாழ்க்கையில் இப்படி இருக்கிறவங்களே இப்படி, ஆனா துறவிகளா போனவங்க இறைவனாகவே மாறிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் வள்ளலாரை போல மாறினாங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி குகைகளுக்குள்ளாக அப்படி அப்படியே சிவமானாங்க. அந்த அளவுக்கான ஆற்றல் எல்லாமே கிடைச்சது. அப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காங்க, அப்படி எல்லாம் சிந்தனைகள் சமுதாயத்தில் இருந்திருக்கு. வெளி உலகம் அப்படிங்கிற மாயையை நன்கு உணர்ந்த மண்ணில் பிறந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுவுமே அதனுடைய ஆழத்தையும் அதனுடைய மூலத்தையும் தெரிஞ்சு அதை எக்ஸாக்டா ஃபாலோ பண்ண நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா? இதை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு இது புரியுது அப்படிங்கும் போதே நீங்கெல்லாம் உண்மையிலேயே நம்ம எவ்வளவு தூரம் நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். வாழ்க வளமுடன். பிறப்பு இறப்பாலும் வனப்புள்ள எவ்வனம், முதுமையிலும் முதுமையாலும் திருப்தி, பேராசையாலும் தன்னடக்கம் ஆனந்தம், வஞ்சகமான இளம் பெண்களின் கொடிய சூதாலும், நற்குணம் பொறாமையுள்ளவர்களாலும், மன்னர்கள் துர்மந்திரிகளாலும், சக்தி நிலையின்மையாலும் அழிக்கப்பட்டு வருகின்றன. பாருங்களேன், இதை நான் இன்னொரு தடவை படிக்கிறேன் பாருங்க. பிறப்பு வந்து இறப்புனால அழிக்கப்படுது. வனப்புள்ள இளமை, தி யங் இளமை வந்து முதுமையினால அழிக்கப்படுது. திருப்தியா இருக்கிற வாழ்க்கை பேராசையினால அழிக்கப்படுது. தன்னடக்கமும் ஆனந்தமும் வந்து, தன்னடக்கமும் ஆனந்தமும் வந்து வஞ்சகமான இளம் பெண்களின் கொடிய சூதினாலும். ஆச்சுங்களா? தன்னடக்கத்தோடு ஆனந்தமா இருக்கிறது வஞ்சகமான இளம் பெண்களின் கொடிய சூதினாலும், நற்குணம் பொறாமை உள்ளவர்களாலும்,
மன்னர்கள் துர்குணம் கொண்ட மந்திரிகளாலும் சக்தி நிலையில்லாமையினாலும் அழிக்கப்பட்டு வருகின்றன. பாருங்களேன், எவ்வளவு பெரிய சக்திசாலியா இருந்தாலும் அது நிரந்தரம் இல்லையில, அதனால அந்த சக்தி கூட அழிஞ்சிட்டு தான் வருது. உலகத்தில் ஒன்றாலும் அழிக்கப்படாதது ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று சொல் பார்ப்போம். மனிதர்களின் உடல் நலம் அநேக விதமான நோய்க்கும் மனோவேதனைக்கும் உட்பட்டிருக்கிறது. உடல் செல்வம் திருடர்கள் பயத்திற்கு காரணமாகி விடுகிறது. பிறப்பவையெல்லாம் மறுபடியும் இறப்பால் கொண்டு செல்லப்படுகின்றன. இன்பங்கள் பறந்து சென்று விடுகின்றன. வாழ்க்கை குறுகியது. அதிலும் இளமையின் இன்பம் ஒருவன் தாகத்தை தணித்துக் கொள்ள மிகவும் கொஞ்சமானது. இவ்வுலகம் பொய்யானது. கடவுள் மட்டுமே உண்மையானது. விஷய போகத்தில் உள்ள ஆசையை துறந்து ஆன்மை ஞானத்தை அடைவாயாக. வாழ்க வளமுடன். நீ அசுத்தமான கருப்பையிலிருந்து வந்திருக்கும் போது, இளமையில் மனக்குழப்பத்தாலும் விஷய போகத்தாலும் தீண்டப்பட்டிருக்கும் போது, முதுமையில் ஆசை நிறைந்த பெண்களின் ஏளனத்திற்கு உட்பட்டிருக்கும் போது, இவ்வுலகத்தில் இன்பம் இருக்கிறது என்று சொல்ல உனக்கு என்ன துணிச்சல்? வாழ்க வளமுடன். நம்மளால யோசி பாருங்களேன், அவ்வளவு தூரம் ஒரு ஆன்மீகத்துல இதெல்லாம் வந்து இதெல்லாம் தானுங்க எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லுங்க, இதெல்லாம் தானே புரிஞ்சுக்கணும். இல்லை, இதெல்லாம் புரிஞ்சுக்காம போனால் அடுத்தவனோட சொத்தை பிடுங்கிறது, ஒரு 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 சின்ன ஒரு இஞ்சு கூட விடமாட்டேன்ட்டு வர போடுறது, எப்படி உலகம் போயிட்டு இருக்கு பாருங்களேன். வாழ்க வளமுடன். முதுமை தன்னை விழுங்க ஒரு கழுகை போல தயாராக இருக்கிறது என்றும், நோய்கள் அநேக விதங்களில் உடலையும் மனதையும் துன்புறுத்துகின்றன என்றும், நாள்கள் வீண் முயற்சிகளினால் வீணடிக்கப்படுகின்றன என்றும் அவனுக்கு நன்றாக தெரிந்தும் கூட, அவைகளை எல்லாம் கவனிக்காமல் மனிதன் பாவகரமான பழி செயல்களை எப்போதும் போல செய்து கொண்டிருப்பது எவ்வளவு பரிதாபகரமானது. நம்பிக்கை இழந்த அற்பனே, இதை நம்பு. இவ்வுலகம் எல்லா போகங்களும் இந்திரிய இன்பமும் அழியக்கூடியவை, நிலையற்றவை. நீ ஏன் இந்த உலக வஸ்துக்களில் இன்பத்தை நாடி வீணாக உன் கால்களை உடைத்துக் கொள்ளுகிறாய்? உனக்கு உண்மையில் சந்தோஷம் வேண்டுமானால் நான் சொல்லும்படி செய். மனதை ஸ்திரம் செய், தியானம் செய், அனுபூதி அடை. நீ மேலானந்த ஆனந்தத்தை நோக்கி, மேலான ஆனந்தத்தை நோக்கி நடை போட ஆரம்பிப்பாய். ஆச்சுங்களா? அந்த அழகான நகரங்கள், பெரிய அரசர்கள், அவர்களுடைய சிற்றரசர்கள், கூறிய அறிவுள்ள அமைச்சர்களின் குழுக்கள், சந்திரனை போன்ற அழகிய முகங்களை உடைய அந்த மங்கைகள், அளவில்லாத செல்வமும் புகழும் பெற்றிருந்த இளவரசர்கள், நிலக்கிழார்கள், ஒரு காலத்தில் கீர்த்தியோடு பரவியிருந்த புகழ் கீதங்கள், அவையெல்லாம் எங்கே போயின? எங்கே போயின? ராஜராஜ சோழனும் காணாமல் தானே போனாரு. மனிதன் அதே விஷய போகங்களை அனுபவிக்க விரும்புவதும், அதே சுவையுள்ள அதே உணவையே திங்க விரும்புவதும், அதே சாராயத்தை குடிக்க விரும்புவதும், அதே பெண்களோடு இன்பத்தை அனுபவிக்க விரும்புவதும், மறுபடியும் அதே பகலையும் இரவையும் கழிப்பது எவ்வளவு விசித்திரமானது! இதை விட விசித்திரமானது இவற்றிற்கு அவனுக்கு வெறுப்பே ஏற்படுவதில்லை. இது அதை விட விசித்திரமானது. மனிதனுடைய வாழ்க்கை மிகவும் குறுகியது. 100 வருஷங்கள் மட்டுமே. அதில் பாதி தூக்கத்தில் போய்விடுகிறது. மிகுதியில் பாதி குழந்தை பருவத்தில் போய்விடுகிறது. முதுமையிலும் போய்விடுகிறது. நோயிலும் உறவினரின் பிரிவிலும் துன்பத்திலும் பிறருக்கு சேவை செய்வதிலும் காலம் கழிந்து விடுகிறது. இவ்வுலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன சந்தோஷம் எவ்வளவு நேரம் இருந்துவிட முடியும்? யார் பெரியவன், அரசனா அல்லது துறவியா? நீ செல்வத்திற்கும் நிலத்திற்கும் அரசனாக இருந்தால் நானும் தான் மேலான ஞானத்திற்கு அரசனாக இருக்கிறேன். நீ பெரிய புகழுக்கு அரசனாக இருந்தால் என்னுடைய புகழ் உலகத்தின் 4 திசைகளிலும் எதிரொலிக்கிறது. கற்றறிந்த எல்லோரும் பொறாமைப்படுகிறார்கள். நீ என்னை பொருட்படுத்தாவிட்டால் நானும் உன்னை பொருட்படுத்தப் போவதில்லை. உன் செல்வத்தை பற்றியும் முற்றிலும் அலட்சியமாக இருக்கிறேன். நீ செல்வத்தின் மேல் உன் அரசு சக்தியை பயன்படுத்தினால் நானும் சொற்களின் மேல் என் சக்தியை பிரயோகிக்கிறேன். நீ போர்க்களத்தில் பெரிய வீரனாக இருந்தால் கர்வமுள்ள வாதாடுபவர்களை தாழச் செய்யும் திறமையும் சக்தியும் என்னிடம் உள்ளது. அரசனே, அரச உடையில் நீ மிகுதியோடு இருந்தால் நான் மரப்பட்டைகளோடு முற்றிலும் திருப்தி அடைகிறேன். எவனுக்கு அளவற்ற ஆசைகள் இருக்கின்றனவோ அவனே உண்மையான ஏழை. எவன் தனக்கு உள்ளவையோடு திருப்தி அடைகிறானோ அவனே உண்மையான செல்வந்தன். வாழ்க வளமுடன். சிவானந்தரின் கருத்துக்களும் சிலது உள்ள வந்திருக்குதுங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே.
மீதம் இருக்கும் விஷயங்களை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. மீதம் இருக்கும் விஷயங்களை நம்ம நாளை தினம் பார்க்கலாம். நேரம் கிட்டத்தட்ட 30 நிமிடங்களை கடந்து வந்துட்டு இருக்கு. சகோதரர்களை பேசிக் இதுதான் புரிஞ்சுக்கோங்க, நிரந்தரமானது அப்படின்னு இன்பத்துல அவ்வளவு தூரம் இன்பம் ஒரு நிரந்தர ஒரு பெர்மனன்ட் விஷயம் நினைச்சிட்டு வெளி உலக இன்பத்து மேல அவ்வளவு பற்று வச்சுட்டு போக வேண்டாம். அவ்வளவு எல்லாம் ஒண்ணும் இல்லை, அவ்வளவு ஒர்த்தா இருக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஐயோ என்னோட சம்சாரம், என்னோட குடும்பம், என்னோட அப்ப எல்லாம் இல்லை. அவ்வளவு தூரம் எல்லாம் பெர்மனன்ட் கிடையாது. என்னோட குழந்தை என்னோடது அது என்றது எதுவுமே இல்லை. நீங்க செத்தா கூட 4 நாள் அழுதுட்டு தொலைச்சுட்டு போயிருவாங்க. அவ்வளவு அவங்க செத்தாலும் நம்ம அதைத்தானே பண்றோம். புரிஞ்சுக்கோங்க, பிராக்டிக்கலா அப்படியே போயிட்டே இருக்கும் வாழ்க்கை. புரிஞ்சுதுங்களா? நம்ம தான் நமக்காக வேலை செஞ்சாகணும். கொண்ட விரதமும் ஞானமும் அல்லாது மண்டி அவருடன் எதுவுமே வழி நடவாது. புரிஞ்சுதுங்களா? நம்ம விரதம்னா என்ன? விரையின் வழியாக ஆற்றல் விரயம் செய்யாமல் விரையில் தேங்கும் ஆற்றலை ஓமாக மேற்றி மேலே கொண்டு வர்றது விரதம். ஆச்சுங்களா? விரதம் விரதம் ஆச்சுங்களா? கொண்ட விரதம் ஞானமும் அல்லாது. ஞானம்னா என்ன? நான் ஓம்ங்கிறது புரிஞ்சுக்கணும். ஞானம் ஆச்சுங்களா? நான் ஓம்ங்கிறது நான் தான் இறைவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது ஞானம். அந்த ஞானத்தையும் ஆற்றல் விரயம் செய்யறதையும் கொண்ட விரதமும் ஞானமும் அல்லாது மண்டி அவருடன் வழிநட வேற எதுவுமே கூட வரப்போறது இல்லை. உங்க சொத்தே நீங்க காப்பாத்தணும்னா விந்து சக்தியை காப்பாத்துங்க, உங்களுக்குள்ள காப்பாத்துங்க. அது விந்து சக்தியா மட்டும் விந்து சக்தியா மாறுதுனாலே நம்ம மனசு எவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு அர்த்தம். ஆச்சுங்களா? நம்ம உமிழ்நீர் ஏன் ஊறுது? ஒரு 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 சுவையுள்ள பண்டம், ஒரு 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 ரொம்ப சுவையுள்ள பண்ட தித்திப்பு பண்டத்தை பார்க்கும்போது நாக்குல உமிழ்நீர் ஊறுது. அதே மாதிரியே கண்ட அசிங்கமான விஷயங்களை பார்த்து அதை நினைச்சு அதுல மனசு மூழ்கி இருக்கும்போது விந்து ஊறிடுது. புரிஞ்சுதுங்களா? அப்புறம் நம்ம திட உணவுகளை சாப்பிட்றதுனால மூலாதார சக்கரத்துல ஆற்றல் தேங்குது. அதுல இருந்து விடுபடுறதுக்கு இறையொருளால் நம்ம விந்துசெயின் பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். தயவு செஞ்சு ஆழ்ந்து செய்யுங்க. அடுத்தது விரதத்தை காப்பாத்துங்க. ஆச்சுங்களா? விரதத்தை காப்பாத்துங்க. அடுத்ததாக ஞானமும் உங்களிடம் வந்து சேரும். ஞானம் வந்து சேருவதற்கு நாம் தான் அவனாக இருக்கின்றோம், நாம் தான் இறைவனாக இருக்கின்றோங்கிற புரிஞ்சுக்கிறதுக்கு எனர்ஜி தேவை. அதுக்கு பிரம்மச்சரியத்துல நிலைக்கணும். அதுக்கு பொறுமையா வாங்க. நான் உடனே இன்னைக்கு சகோதரர் கேட்ட மாதிரி 4 நாள் ஸ்ட்ராங்கா இருந்தேன், 5வது நாள் இதாயிட்டேன்னா நான் மாங்காய் கொட்டையை கொடுக்குறேன், எனக்கு 4 நாள்ல எனக்கு பழங்களை கொடுத்துருங்க பார்க்கல முடியுமா? அதுக்கான காலம் எடுக்கும்ல, அதுக்கான ப்ராசஸ் நடக்கும். ஆச்சுங்களா? அது நடக்கிறதுக்கு என்ன அத்தாச்சிங்கிறது தான் இத்தனை குருமார்கள் சொல்லி வச்சிருக்கிற விஷயங்களை நம்ம சொல்றோம். நாளே நாள்லயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியுதுல்ல, ஒரு 4 வருடம் இருந்துதான் பாருங்களேன் அப்படிங்கறத மனசுல நினைச்சுக்கோங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நான் சொன்ன விஷயம் கொஞ்சம் தான், அதனால உங்களுக்குள்ளாக ஏற்படும் புரிதல்கள் நிறைய இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்க உங்களுக்குள்ளாகவே வைத்துக் கொள்ளாமல் கீழே கமெண்ட்ஸ் லிஸ்ட் போடுங்க. அதே சமயத்தில் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து வலிமையோடு பயணிக்கலாம். மீண்டும் நாளை தினம் 39வது நாள் சேலஞ்சில் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.